வந்து சென்று கொண்டிருந்தது. ஆனால் போது ஒன்றை தவிர பொழுதுபோக்கு எதையும் அறியாத நம் நாட்டு இளம் வாலிபர்களில் சிலர் இதோ இந்த பழமையான கட்டிடத்தின் உள்ளே மது, கஞ்சா, ஹிராயின், பிரவுன் சுகர் இவைகளால் தங்கள் சிந்தையை சூடேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். போதையேறிய அவர்கள் பொழுதுபோக்குக்காக சீட்டாட ஆரம்பிக்கிறார்கள். சூதாட்டம் சூடு பிடிக்கவே நேரத்தை மறந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மணி இரவு 11 அடித்து ஓய்கிறது. ஆனால் இவர்கள் சூதாட்டமோ இன்னும் ஓயக்காணோம். சூதாட்டத்தில் ஒவ்வொரு முறையும் குமாரே ஜெயித்துக் கொண்டிருந்தான். சுரேஷ் தன் பணங்களை இழந்து கொண்டிருந்தான். பணங்களையெல்லாம் இழந்துவிட்ட ஆத்திரத்தில் சுரேஷ் குமாரை தாக்க ஆரம்பிக்கிறான். குமாரும் பதிலுக்கு தாக்க ஆரம்பித்தான். ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்கிறார்கள். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் சுரேஷ் நெறிபிடித்தவனாய் கத்தியை எடுத்து குமாரை பயங்கரமாக தாக்கி கொலை செய்து விடுகிறான். குமார் ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறான். போலீசுக்கு தகவல் பறக்கிறது. நண்பர்கள் அனைவரும் ஓட ஆரம்பிக்கின்றனர். சுரேஷோ சொல்ல தெரியாது தெரிவித்துக் கொண்டிருக்கிறான். சுரேஷ் மாடியிலிருந்து எட்டி பார்க்கிறான்.